ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்டைலில் மேகி பண்ண போகிறோம். மேகி பிரியாணின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீல் மேக்கர் வச்சுருக்கோம். ஸோ பிரியாணியில் கொஞ்சம் நூடுல்ஸ் பிரியாணி இருந்தாலும் அதில் கொஞ்சம் நம்ம மீல் மேக்கர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால மீல் மேக்கர் வச்சுருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். எட்ட ஒரு குழி தோண்டிட்டு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம கத்தியும் வாஷ் பண்ணிப்போம். கத்தி நம்ம மண் தோணும் இல்லையா, டஸ்ட் ஆகிருக்கும், நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு விறக வச்சு நம்ம அடுப்பை நல்லா எரிய விடலாம். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு, பயங்கரமாக காற்று வீசுது. ஸோ நேச்சுரல் பிளேஸில் அழகாக இயற்கையான சூழ்ந்த இடத்துல வந்து சமைச்சாலே காற்றுனுடைய வேகம் அதிகமாக இருக்குது. மரம் நிறையா இருக்கு இல்லையா, ஸோ மரத்தடியில் தான் உட்காந்து சமைச்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால் காற்றுடைய வேகம் அதிகமாகவே இருக்குது. சொல்லி சொல்லிட்டு அடிக்குது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே இந்த மாதிரி சமைக்கிற எல்லாருக்குமே பெரிய ஒரு சேலஞ்சு தான். விறகுலாம் அதே இடத்துல சேகரிச்சுக்கணும், விறகு கிடைக்கலைன்னா கஷ்டம். ரொம்ப பக்கத்தில் வீடுலாம் எங்கேயுமே இல்லாத இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அது பெரிய லெவலில் செஞ்சாலும், ஸோ நம்மளை மாதிரி கொஞ்சம் சின்ன லெவலில் செஞ்சாலும் ரொம்பவே கஷ்டம்தான். உண்மையாக ரொம்பவே ஒரு ஒரு வீடியோக்கும் கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் சமைக்கிறோம். தண்ணி ஊற்றியாச்சு, அடுப்பு நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ மீல் மேக்கர் அதில் போட்டுடலாம். ஷூட், ஓகே, மீல் மேக்கர் எல்லாத்தையும் கரெக்டாக தண்ணிக்குள்ளே ஷூட் பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயத்தை நம்ம எப்போதும் மாதிரி ஒரே வெட்டில் வெட்ட போகிறோம். ரைட்டாக நடந்துக்கு. ஸோ ஒரே வெட்டு தான், அப்படியே எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். பார்த்தீங்களா, ஒரே கட்டில் கட் பண்ணியாச்சு. மிளகாயும் கிழிச்சு விட்டாச்சு. ஒரே கட்டில் கட் பண்ணலாம் சரி, மிளகாய் கிழிச்சு வேறு விட்டுருக்கோம் பாருங்கள், வேறு லெவலில். நம்ம மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு, நல்லா புசு புசு புசுன்னு வந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் எடுத்து அதை அப்படியே புழிஞ்சிட்டு வச்சாச்சு. இப்போ கடாய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், அந்த பொடிகள் அதை லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம வந்துட்டு போட்டுடலாம். காற்றுல பறக்குது எல்லாம். வெங்காயம் மட்டும் இப்போ போட்டுருவோம். தவறி தக்காளி உழவை பார்க்குது, அதை அப்படியே தள்ளி விட்டு சேஃப்டி பண்ணிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஸோ அவசரப்படக்கூடாது, அவசரப்படாமல் சமைக்கணும். சமைக்கும் போது சீக்கிரம் சமைக்கணுங்கிற அவசரம் இருந்தாலே அந்த டேஸ்ட்டு மிஸ் ஆகிடும். ஸோ அவசரம் அப்படின்றது சமையலில் கொஞ்சம் கூடாது. ஏன்னா ஒரு ஒரு பொருளும் அந்த பதத்துக்கேற்ற நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டே நம்ம கொடுக்கும். இதில் என்னத்தை கொடுத்துட போதுன்னு அலட்சியமாக நம்ம இதுதான் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு மிஸ் தான் ஆகும். நம்ம வதக்கலாம் இதை, வெங்காயத்தை நல்லா வதங்கிடலாம். வெங்காயத்துக்கு அந்த பொன்னிறம் சொல்லுவோம்ல, அந்த பொன்னிறத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் இப்படி போட்டுருவோம். போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். அது வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. ஆமாம், விழுது. ஆமாம், கடாயில் விழுது. அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்பி நூடுல்ஸ், இப்பி மேகி நூடுல்ஸ். ஓகே, இந்த பேக்கிங்கை பிரித்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலாக்கள், நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணல, இதில் உள்ள மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும் போது இதில் உள்ள மசாலாக்களை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மசாலா தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். சரிங்களா, சூப்பராக இருக்குது. ரவுண்ட் ரவுண்டா
இதில் உள்ள சிக்கெல்லாம் யாரால் எடுக்க முடியும்? சிக்கு எடுக்க முடியுமா இதில்? மிகப்பெரிய கஷ்டம்தான் அது. சரி, எடுத்தாச்சு. அங்கே வெங்காயம் விதங்கிட்டு இருக்கு, அதை போய் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன தேவைன்னு பார்த்து போட்டுடலாம். சரி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலாக்களை போட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம மேகி பேக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலாக்களையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா ஸ்பைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பார்க்க பயங்கரமாக இருக்குது, நல்ல காரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கலரை பார்த்தா. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக தண்ணி கொடு. லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம், ரொம்ப வேணாம், லைட்டாக ஊற்றிப்போம். இதுக்கப்புறம் நம்ம நிறையா ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம, அப்படியே ஒரு ரெட் கலரில் மீல் மேக்கர் கிரேவி மாதிரி செம்மையாக இருக்குது. பண்ணிடு. பார்த்திங்களா, சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹிப்பி நூடுல்ஸ் மேகி அதை ஆட் பண்ணி நல்லா அப்படியே ஊறுது. மேகி இதில் வந்துட்டு அப்படியே ஊறுது இந்த தண்ணியில். இதுக்கு மேலே தண்ணி வச்சோம்னா தண்ணி அப்புறம் அதிகமாகிடும். தண்ணி வைக்க வேணாம், இதிலே நம்ம ஊற விடலாம். ஓகே, நல்லா சுண்டிட்டு. ஐயோ, லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ரொம்பலாம் அடி பிடிக்கல, லைட்டாக அடியில் ஒட்டியிருக்கு, அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்த்தோடனே சாப்பிடணும் போல் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்ம வாசம் வேற, சூப்பர் வாசமாக இருக்குது. இலையில் கொட்டி மஜாவாக சாப்பிடலாம் வாங்க. நம்ம நூடுல்ஸை இப்போ இலையில் வச்சிடலாம். நல்லா சுட சுட செம்மையாக இருக்குது. யாய், வா வா வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேகி ரெடி ஆகிட்டு இல்லையா? ஸோ ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மீல் மேக்கரை டெஸ்ட் பண்ணுவேன். சூப்பராக வந்திருக்கு அந்த மீல் மேக்கர் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. அந்த மேகியோட மசாலா இருக்குல்ல, அந்த ஹிப்பி நூடுல் இந்த ஒரு மசாலா, அது வந்துட்டு அந்த மீல் மேக்கர் உள்ளே போயிருக்கு. சாப்பிடும் போது அந்த அளவுக்கு அப்படி பஞ்சு மாதிரி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹிப்பி நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குது, உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, சாப்பிட்லாம் இப்போ ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கூட இருக்க பெல் பட்டனே அமைக்கிறீங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.